வணக்கம் மகளே. ஸோ இந்திய டி சீனியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சியோட ப்ரீ சீசன் பற்றிய ஒரு சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொரு சைனிங், ஃபாரின் சைனிங் வரப்போகிறது வந்து அட்டாக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஸ்ட்ரைக்கராக என்னங்கிறது சொல்ல அட்டாக்கர் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்குது. ப்ளஸ் இப்போது ஐஎஸ்எல்ல நடந்திருக்கக்கூடிய நிறைய நியூஸ் இருக்குது. இப்போது நம்ம ஒலிம்பிக் கோல்டு மெடல் வின் பண்ண மீராபாய் அவங்க வந்து நெரோக்கோ எஃப்சிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐஎஸ்எல் அப்டேட்ஸ் இருக்குது. சென்னை பற்றி மட்டும் இல்லாமல் அதர் கிளப்ஸ் பற்றி இருக்குது. ஸோ முதல்ல வந்து சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன், அவங்க வந்து செப்டம்பர் 10-14 அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்டேட்டிவான டேட்டுங்கிறத கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து நமக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நியூஸே வந்து கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் வந்து செப்டம்பர் 10 அரவுண்டில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பிளேயர்ஸ் எல்லோரும் செப்டம்பரில் இயர்லியராக அரைவ் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம IFTWC சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் லூக்கஸை நம்ம சைன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் அப்டேட்ஸும் அவங்க வழங்கியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு சென்னை எஃப்சி சைன் பண்ண போகிற அந்த ஃபாரின் பிளேயர் யார் அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக்கிங் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் IFTWC என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கராக ஒருத்தரை சைன் பண்ணுவாங்க சென்னை எஃப்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சென்னை எஃப்சி வந்து சைன் பண்ணிட்டாங்களா, பண்ண போகிறாங்களா, இல்லை இனிமேல் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில இடத்துல இதாக இருக்குது. பட் நிச்சயமாக ஒரு அட்டாக்கர் தான் வருவார் அப்படின்னு நம்மளால் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா மார்க்கஸ் வில் ஹாவ் டு செக் அப்படின்னு சொல்கிறார், இப்போ அட்டாக்கர்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அந்த அடுத்த பிளேயர் எங்கேருந்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது லோ பட்ஜெட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அதர் கிளப்ஸில் பற்றி நிறைய அப்டேட்ஸ் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு இப்போது நம்ம டைலன் ஃபாக்ஸ் அவரை வந்து எஃப்சி கோவாவை ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது மார்க்கஸ் எழுதின ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலன் ஃபாக்ஸும் வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடடும் வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் இதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இப்போ எஃப்சி கோவா மட்டும் இல்லாமல் வேறு எந்த கிளப் வந்து அவரை சைன் பண்ணாலும் டிரான்ஸ்ஃபர் கொடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வந்து காமிக்கப்பட்டுறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது 6 மாதத்துக்கு தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க. பட் அந்த கான்ட்ராக்ட்லேயே கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸை வச்சு அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைலன் ஃபாக்ஸும் சரி நிறையா இடத்துக்கு வந்து லெட்டர் எழுதி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி மார்க்கஸ் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்போ முடியும் அப்படின்னு தெரில. டைலன் ஃபாக்ஸ் வந்து ஒன்று நார்த் ஈஸ்ட்டில் இருக்கணும், அப்படி இல்லைனா வெளியே எந்த கிளப்போ போனால் இந்த பிரச்சனையை தீர்க்கணும். ஸோ கூடி சீக்கிரம் தீந்துரும் அப்படின்னு நம்பலாம். நெக்ஸ்ட் வந்து ஏடிகே மோகன் பகான் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்களோட ஏஎஃப்சி கப் மேட்சஸில் தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ இப்போது அந்த லாஸ்ட்டாக முடிஞ்ச மேட்ச்சில் வந்து பவுமர்ஸ் வந்து ஒரு எல்லோ கார்டு வாங்கியிருந்தார். ஸோ அதனால் அடுத்த மேட்ச், அதாவது பிஎஃப்சி ஏஎஃப்சி கப்பில் அடுத்த மேட்ச் வந்து ஏடிகே மோகன் பகானுக்கு பெரிய கேம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதான் ஒன் ஆஃப் த பெரிய கேம்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு அது முக்கியமான கேம் அப்படிங்கிறதுனால அந்த கேம் வந்து பவுமர்ஸ் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி, எல்லோ கார்டு வாங்கினால விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது ஏடிகே மோகன் பகான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த மேட்ச் கமிஷனர்கிட்ட போயிருக்காங்க, எதனால் வந்து ஹியூகோ பவுமர்ஸ்க்கு எல்லோ கார்டு வழங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது தீந்துருச்சு அப்படின்னா அவர் அடுத்த மேட்ச் விளையாடுவார், தீரலை அப்படின்னா அடுத்த மேட்ச் விளையாட மாட்டார், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் நம்ம இந்தியன் மெடல் சில்வர் மெடலிஸ்ட் வந்து மீராபாய், அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அவங்க வந்து இப்போது நம்ம ஐலி கிளப்பான நெரோக்கோ எஃப்சி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க நெரோக்கோ எஃப்சி. ஸோ ஃபுட்பால் அதுக்கு வந்து ஒரு டோக்கியோ ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டை வந்து அறிவிக்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேபிஎஃப்சி பக்கம் வருவோம். எரிக் பார்ட்டல் வந்து கேபிஎஃப்சி கூட பேசிகிட்டு இருக்காருன்னு இது ஒரு ஆதிகாலத்து ரூமராக இருந்தது. பட் இப்போ இதை மறுபடியும் வந்து ட்ரெண்டாக்க முயற்சி செய்கிறாங்க. பட் இதில் உண்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஐ ஹாவ் டு வெயிட் அண்ட் செக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோடைய இந்தியன் நேஷனல் டீமோட SAFF சாம்பியன்ஷிப் ஃபிக்சர்ஸ் வந்து இப்போ ரிவைஸ் பண்ண ஃபிக்சர்ஸ் வந்து வெளியாகிருக்கு. ஸோ 4ஆம் தேதி அக்டோபர் வந்து பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடக்கும். அப்புறமா 7ஆம் தேதி அக்டோபர் வந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா,
10ஆம் தேதி அக்டோபர் வந்து இந்தியா வர்சஸ் நேபாள், 13 அக்டோபர் வந்து இந்தியா வர்சஸ் மால்தீவ்ஸ். ஸோ இதெல்லாம் நடக்கும். இதுக்கான ஃபைனல் வந்து அக்டோபர் 16 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டால் இந்தியன் டீம் வந்து இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ்லேயே இதை விட ஒரு ஈஸியான கேம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ 4 கேமுமே செம்ம ஈஸியான கேம். இதுலேயும் அவங்க தோக்குறாங்க அப்படின்னா ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் அப்படி பக்கம்தான் இனிமேல் பெயர்கள் வந்து செல்லும். இவரை அவர் நோக்கி வராது. யார், நம்ம கோச் தான். ஸோ இவர் ஜெயிக்க தலைவா அப்படின்னு தான் சொல்லணும் தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொனால்டோ வந்து இப்போது வெளியே போகிறாரு ஜுவெண்டஸை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காற்று வாக்கில் சில ரூமர் வந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ அவர் வந்து ஜுவெண்டஸ் கேம், நேற்று முடிஞ்ச ஜுவெண்டஸ் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்ன உடனே ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் சும்மா இல்லை, அக்கார்டிங் டு த இட்டாலியன் மீடியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா பெஞ்சுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். கிறிஸ்டியானோ ஒன்லி ஆன் தி பெஞ்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சொல்யூஷன் வந்து இன்னொரு அடுத்த வாரத்தில் இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் தீர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் வந்து எக்கச்சக்கமான கிளப்ஸை வந்து போட்டிருந்தாங்க. ரியல் மேட்ரிட், மேன் சிட்டி, மேன் யுனைடெட், பிஎஸ்ஜி, அப்புறம் ஸ்போர்ட்டிங் போர்ச்சுகல் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னே புரியலை. உண்மையிலுமே அவர் லீவ் ஆகிற மாதிரி இருந்தால் எங்கே போவார் அப்படின்னு தான் இப்போது தோணுது. ஸோ வெயிட் அண்ட் செக், எங்கே போவார்.